ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் எஃபெக்டிவ் பிஸ்னஸ். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சூப்பரான பிஸ்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டீல் கப்பர் மேக்கிங் பிஸ்னஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதாவது பாத்திரம் தைக்கக்கூடிய கம்பி நாரை வந்து எப்படி தயார் பண்ணுறாங்க, அதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணலாம் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த மாதிரியான கம்பி நாரை பொறுத்த வரைக்கும் நம்ம 10 ரூபாயிலையும் அவைலபிளாக இருக்குது, அதே மாதிரி 20 ரூபாய், 22 ரூபா, 24 ரூபா குவாலிட்டியாக இருக்கக்கூடிய அந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பரும் நம்மளுக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்க்கக்கூடிய இந்த பிஸ்னஸில் இந்த நார்மலாக 10 ரூபான்னு விற்கக்கூடிய கம்பி நார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 தடவை நீங்கள் 3 தடவை பார்த்துட்டு வச்சிங்கனாலே அந்த கம்பி வந்து கையில் குத்த ஆரம்பிச்சிடும். அப்படிப்பட்ட இந்த கம்பி நாரை நம்ம பிஸ்னஸாக எடுத்து பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு பிஸ்னஸ் வந்து பெரிய லெவலில் போகாது. அதுவே வந்து இந்த ஸ்க்ரப்பர்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 20 ரூபாய்க்கு மேலே வருது பார்த்தீங்களா, குவாலிட்டியான ப்ராடக்ட். அதை தான் வந்து நம்ம எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறது அண்ட் எங்கெங்கே என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிற ரீட்லாம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் எஃபெக்டிவ் பிஸ்னஸ் சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு நம்ம போட வேண்டிய இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 60,000 ரூபாயிலேருந்து 1,00,000 ரூபா வரைக்கும் நம்ம போடணுங்க. அப்போ தான் இந்த பிஸ்னஸை நம்ம அழகாக கொண்டுட்டு போக முடியும். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஒரு பிஸ்னஸ்க்கு. ரா மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கப்பு தேவை, பேப்பர் தேவை, ஸ்டீல் ஸ்க்ரப்பர் இது வந்து வேணும் நம்மளுக்கு. இதுதான் நம்மளுக்கு ரா மெட்டீரியலாக இருக்க போகுது இந்த இடத்துல. அடுத்தபடியாக மிஷின் பார்த்தீங்கன்னா செமி ஆட்டோமேட்டட் ஸ்க்ரப்பர் மிஷின் சொல்லுவாங்க, 35,000 ரூபாலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ஸ்க்ரப்பர் மிஷின் வந்து உங்களுக்கு 70,000 ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த செமி ஆட்டோமேட்டிக்கில் எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, அந்த இரும்பு கம்பியை வந்து பார்த்தீங்கன்னா அச்சு மாதிரி கொடுத்துருப்பாங்க ரவுண்டாக, அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இரும்பு கம்பி அந்த துகள்கள்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மேலே ப்ரெஸ்ஸிங் மூலமாக பண்ணி அதுக்கப்புறம் நம்ம மோல்டு வந்து எடுப்போம். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மாடலில் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜஸ்ட்டு அந்த கம்பி ஸ்க்ரப்பரை உள்ளதுக்கு வச்சுட்டோம் அப்படின்னாலே போதும் மாட்டேன், அந்த கம்பி ரோலை ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாக நம்மளுக்கு மேனுஃபேக்சர் ஆகி வரப்போகுது. ஸோ இது வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மாடல், அது வந்து செமி ஆட்டோமேட்டிக் மாடல். அப்போ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரேஞ்சில் கண்டிப்பாக பாதிக்கு பாதி இருக்கோங்க. ஸோ இந்த மிஷினை வந்து எங்கே வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா மார்ட் மாதிரியான வெப்சைட்டில் இருக்குது. ஸோ அதுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன். கண்டிப்பாக இந்த பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா ஃபர்தராக நீங்கள் அந்த வீடியோட லிங்க்ஸ் கிளிக் பண்ணி நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். இப்போ மிஷின் முடிச்சிட்டோம், அடுத்தது ட்ரைனிங் வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் வாங்கக்கூடிய அந்த மிஷின் எங்கே வாங்குறீங்களோ அங்கேயே வந்து கம்ப்ளீட் ஏ டு இஸ் ட்ரைனிங் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இது மூலமாக நீங்கள் ஸ்பெஷலைஸ்டு ட்ரைனிங் எதுவும் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. பேசிக்காக அங்கே கொடுக்குற ட்ரைனிங்கே வந்து உங்களுக்கு போதுமானது, அதை வச்சு நீங்கள் தாராளமாக அந்த பிஸ்னஸ் வந்து அழகாக கொண்டுட்டு போகலாம். இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா 60 பாக்கெட் அப்படின்னு சொல்லுவோம், 12 ஸ்க்ரப்பர் இருக்கிறது ஒரு பாக்கெட், அதாவது ஒரு டசன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பாக்கெட்டோடைய ஸ்க்ரப்பர் பார்த்தீங்க அப்படின்னா 12 பீஸ் இருக்கும், 200 ரூபா அப்படின்ற மாதிரி நம்மள சேல்ஸ் பண்ணலாங்க. ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 ரூபாய்க்கு 60 பாக்கெட் நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா 12,000 ரூபா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு கிடைக்குங்க லாபம். 12,000 ரூபா × 26 நாட்களை நம்ம இதை பண்ணுறோம் அப்படின்னா 312,000 ரூபா அப்படிங்கிற லாபம் நமக்கு வருது. அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டான வருமானம் அப்படின்னு சொல்லலாம், முழுமையான ஒரு வருமானம் இது. இதிலிருந்து நம்மளுக்கு ஆகக்கூடிய செலவு, அது மட்டும் இல்லாமல் அதர் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மிஷினரிஸ்க்கு என்னென்னலாம் ஆகும், என்னென்ன மாதிரி மெயின்டெனன்ஸ்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பிரிக்கணும். ஒரு பாக்கெட் நம்ம இதை உருவாக்குறதுக்கு எவ்வளோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா 120 ரூபா அப்படின்ற மாதிரியான மேக்கிங் காஸ்ட் ஆகும். ஒரு பாக்கெட் அப்படின்னா 12 டசன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பாக்கெட் வந்து 120 ரூபா, 120 ரூபா × 60 பாக்கெட் நம்ம போட்டோம்னா 7,200 ரூபாய் ஆகும். அப்போ 7,200 ரூபாயை 26 நாட்களில் நம்ம போடும்பொழுது 187,200 ரூபா அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆகக்கூடிய ஆகம செலவு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இப்போ 312,000 ரூபாவை வந்து 187,200 ரூபா கூட மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய லாபம் 124,800 ரூபா. ஆனால் ஆகக்கூடிய செலவே 187,200 ரூபா ஆகும்பொழுது நம்மளுக்கு 124,800 ரூபா அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கிடைக்குது இல்லையா. இந்த 24,800 ரூபா அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு லேபர் வச்சு நம்ம பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த லேபருக்கான சம்பளத்தை கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும் இல்லையா. ஒரு நாளைக்கு 8 ஹவர் அப்படின்ற மாதிரி ஷிஃப்ட்டு போட்டோம் அப்படின்னா கூட கண்டிப்பாக நமக்கு ஆகக்கூடிய அந்த செலவை நம்ம பார்க்கணும். 24,800 ரூபாவில் அதுவே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாதி போயிடும். மீதி இருக்கிறது மெயின்டெனன்ஸ்க்கு, அது மட்டும் இல்லாமல் நம்ம இங்கேருந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு அப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்கெலாம் கூட நம்ம செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஆக மொத்தம் 100,000 ரூபா கையில் நிற்கிற மாதிரியான இந்த ஒரு தொழில் வாய்ப்பை நம்ம தாராளமாக பண்ணலாம். கண்டிப்பாக 124,800 ரூபாவில் இருந்து நம்ம 24,800 ரூபா கழிக்கும் பொழுது 100,000 அப்படிங்கிறது நம்ம கைக்கு வந்து தாராளமாக நிற்கும்.
இப்போது இந்த 124,200 இருக்கு இல்லையா, அதுக்கு லேபர் காஸ்ட்டு அப்புறம் மிஷினுடைய மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு இதெல்லாம் நம்மளுக்கு போச்சு அப்படின்னா 100,000 நிற்கும். அடுத்தபடியாக நம்ம இதை விளம்பரம் பண்ணணும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி மார்க்கெட்டிங், ஏன்னா ப்ரொடக்ஷன் வந்து ஈஸியாக பண்ணிடலாம் பட் ஆனால் அந்த மார்க்கெட்டிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா. அப்போ எங்கெங்கெல்லாம் அதிகமாக இந்த மாதிரியான ஸ்க்ரப்பருடைய தேவைகள் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட், ஏன்னா அங்கே தான் வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான்லேருந்து எல்லா விஷயங்களும் இருக்குதுங்க. அப்போ அந்த சூப்பர் மார்க்கெட்டில் நம்மளுடைய ப்ராடக்ட்டை நம்ம அங்கே சேல்ஸுக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே போய் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணும்பொழுது கண்டிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய உமன்ஸ் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக அந்த ப்ராடக்டை வாங்குவாங்க. கண்டிப்பாக அந்த இடம் வந்து நம்மளுக்கு சரியான ஒரு இடமாக அமையும். ஹோல்சேல் ஷாப், அதாவது வந்து பார்த்திங்கன்னா மொத்த வியாபாரம்னு சொல்லுவாங்க, மளிகை சாமானாக இருக்கட்டும் மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், அந்த மாதிரி இடங்களில் கூட நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்து நம்ம சேல்ஸ் பண்ணலாம். அங்கேயும் நம்மளுக்கு நல்ல விதமான சேல்ஸ் நடக்கும், லாபமும் நல்லா பார்க்க முடியும். ஆன்லைனில் இன்றைக்கி ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிறது ஆன்லைனில், இப்போ வந்து பார்த்திங்கன்னா 12 செட்டு நம்ம கொஞ்சம் சீப்பர் ப்ரைஸில் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம அங்கே வந்து அதிகமான சேல்ஸ் எடுக்க முடியுங்க. அது மூலம் வீட்டில் உட்காந்தபடியே ரொம்ப ஈஸியாக நம்ம சேல்ஸ் பண்ணலாம். அதாவது நம்ம பல வழிகளில் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக ஏதோ ஒரு வழிகளில் நம்மளுக்கு சேல்ஸ் கண்டினியூவாக நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த வழி என்ன வழி அப்படிங்கிறத நம்ம பிஸ்னஸ் பண்ணும்போது தான் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப்பு, கண்டிப்பாக டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் நிறைய மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட ஒரு 4-5 டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் போட்டிங்க அப்படின்னாலே தாராளமாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க போகக்கூடிய இடங்கள்லாம் இந்த ப்ராடக்ட்டையும் சேர்த்து சேல் பண்ணுவாங்க. இது மூலமாக நம்மளுக்கு அதிகமான ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் நடக்குது. ஸோ அப்போ லாபமும் நம்மளுக்கு அதிகமாக இருக்கும், ப்ராடக்ட்டுடைய சேல்ஸும் அதிகமாகும். ஆனால் டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப்பில் போகும்போது நம்மக்கிட்ட காஸ்ட் கம்மியாக தான் வாங்குவாங்க, நம்மளுடைய லாபத்திலிருந்து தான் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப்புக்கு வந்து ஏன்னா நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா புது ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நம்மக்கிட்ட பேரம் பேசி தான் அவங்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதனால் அப்படிலாம் பார்த்தோம்னா நம்ம ஒரு 60-70,000 நம்ம லாபத்தை வச்சு கூட மீதி ஒரு 20,000-30,000 கூட நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப்பில் போனால் போட்டோம், நம்ம இனிஷியல் பீரியடில் மார்க்கெட்டில் நம்மளோட பிஸ்னஸ் வளரட்டும், நம்ம ப்ராடக்ட் தெரியட்டும் மக்களுக்கு, அந்த ஒரு காரணத்துக்காக நம்ம கம்மியான ப்ரைஸில் நம்ம பண்ண முடியும். ஸோ இப்படி தான் இந்த பிஸ்னஸ் வந்து நம்ம கண்டிப்பாக பண்ணுற மாதிரி இருக்கோங்க. இப்படி பண்ணால் தான் நம்மளால் இந்த பிஸ்னஸ் வந்து நம்மளால் பண்ண முடியும். கண்டிப்பாக இன்றைக்கி பார்த்த இந்த பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனல் பற்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி பல விதமான பிஸ்னஸ் பற்றி நம்ம போட்டுகிட்டே இருக்கும், நம்மளோட சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் தேடி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் நல்ல ஒரு சூப்பரான பிஸ்னஸ் வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.